ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜபாவ் குக்கிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிடிக்கொழுக்கட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நான் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு முக்கால் பதம் வேக வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு சின்ன ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். பிடிக்கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அரிசி மாவு எடுத்தோம் இல்லைங்களா டம்ளரு, அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி காயட்டும். தண்ணி சூடாயிடுச்சு, இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு வெல்லம் எல்லாமே கரைஞ்சி வரட்டும். எல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு, இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு, இப்போ அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கிளட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா. மாவு ரெடி ஆயிடுச்சு, கட்டி இல்லாமல் நல்லா கிண்டியாச்சு. இப்போ இறக்கிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிக்கலாம். கொழுக்கட்டை மாவு ஆறட்டு கொஞ்ச நேரம். அந்த கேப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். இப்போது எள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வறுத்துக்கலாம். எள்ளு ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எள்ளு ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த எள்ளு சேர்த்துக்கலாம். தேங்காய் பல்லையும் சேர்த்துக்கலாம். வேக வச்சிருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணுமா, கொஞ்சம் நீங்கள் சரிக்கு சம சேர்த்துக்கலாம். கருப்பட்டியும் சேர்த்து செய்யலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். கையில் தொட்டுட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். நெய் கையில் எடுத்துக்கலாம். நம்ம விரல் பதியிற மாதிரி பிடிச்சிக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் இப்படி பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இட்லி கொப்பரையில் வேக வைக்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். தண்ணி கொதி வந்துருச்சு, இப்போது இட்லி தட்டை வச்சுக்கலாம். கொழுக்கட்டை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டை எல்லாச்சையுமே வச்சாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன்.
நல்லா சாஃப்டாக சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நம்ம சாப்பிடையில அந்த தேங்காய் பல் வந்து நமக்கு வாயில் படையில் சூப்பராக இருக்கும். கடித்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.